ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதையை தடுப்பதற்கான உபக்குழு நேற்று ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்திருந்தனர். இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி தீபிகா உடகம, ஆணையாளர்களான ரமணி முத்துகேட்டிகம, அம்பிகா சத்குணநாதன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். பரஸ்பர கரிசனைகள் மற்றும் நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா சிறைச்சாலைக்கு இன்று காலை விஜயம் செய்த ஐநா அதிகாரிகள் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுடன் சந்திப்பை நடத்தியுள்ளனர். சுமார் ஒரு மணி நேரம் சிறைச்சாலைக்குள் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஐநா அதிகாரிகள் குழு அங்கிருந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த குழுவில் 5 பேர் அடங்கியிருந்ததாகவும் எமது செய்தியாளர் கூறினார். சிறைச்சாலைக்கான திடீர் விஜயம் தொடர்பாக ஐநா அதிகாரிகளிடம் ஊடகவியலாளர்கள் வினவியுள்ளனர். இதன்போது தமது சிறைச்சாலை விஜயம் தொடர்பாக கருத்து வெளியிட ஐநா அதிகாரிகள் குழு மறுப்பு தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் தமது சிறைச்சாலை விஜயம் தொடர்பாக செய்தி வெளியிட வேண்டாம் என்று செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை ஐநா பிரதிநிதிகள் குழு கேட்டுக் கொண்டதாகவும் எமது செய்தியாளர் கூறினார்.